Let me sing a good tea story. Pay attention, listen to me. நானா இங்கிலீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் குழந்தைகள் எல்லாம் பாடசாலைக்கு போக முடியாத ஒரு நிலையில் இருக்கும். ஆகவே குழந்தைகள் எல்லாம் வந்து வீட்டு சுற்றங்களை பார்த்து பார்த்து அழுத்து போயிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும் என்று நினைத்து இன்று ஒரு கதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இது ஒரு பெரிய மாமன்னனுடைய கதை. அவருடைய பெயர் இந்திரஜித்தன் என்கின்ற ஒரு மாமன்னன். ஒரு நாட்டை நடுநாளாக ஆண்டு வந்து நிறைய அந்த மக்கள் போற்றுகின்ற வண்ணம் தான தர்மங்களை எல்லாம் செய்து நேரடியாக சொர்க்கத்துக்கு போய்விட்டாராம். அவ்வாறு சொர்க்கத்துக்கு போன மன்னன் சொர்க்கத்தில் நல்ல சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்து அந்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு நாள் அங்கே இருந்த தேவதூதன் ஓடி வந்து அந்த மன்னனிடம், உங்களை என்னுடைய இந்த சொர்க்கலோகத்தின் தலைவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார், உடனே வாருங்கள் என்று ஒரு கட்டளை இட்டு தேவதூதன் சென்று விட்டான். சரி, என்னடா அப்பா பிரச்சனை என்று எங்களுடைய இந்திரஜித் மன்னன் வந்து அந்த சொர்க்கலோகத்தினுடைய தலைவரிடம் போய் கேட்டார். தலைவா, நீங்கள் அழைத்ததன் காரணம் என்ன அப்படி என்று கேட்ட பொழுது தலைவர் சொன்னார், நீ பூலோகத்தில் இருக்கும் பொழுது செய்த உதவிகளை பெற்றவர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய கணக்கெல்லாம் இன்றுடன் தீர்ந்து விட்டது. உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு அந்த பூலோகத்தில் யாரும் இல்லை. ஆகவே இன்றே பூலோகத்துக்கு புறப்பட்டு செல்ல வேணி என்று தலைவர் சொன்னவுடன் மன்னனுக்கு ஒரே வியப்பாக போயிட்டு, ஐயோ இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்து விட்டோம் இந்த சொர்க்கலோகத்தில், உடன் நீ இந்த தலைவர் போக சொல்லுகிறாரே, எவ்வாறு போவது என்று நினைத்து தலைவரை, சொர்க்கலோகத்தினுடைய தலைவரை பார்த்து அந்த மன்னன் கேட்டான், தலைவா நான் இந்த சொர்க்கலோகத்தில் இன்னும் பல காலம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். பூலோகத்தில் செல்ல எனக்கு விருப்பமில்லை. அதற்கு மாற்று வழி ஒன்றுமே இல்லையா என்று தலைவரிடம் பார்த்து மன்னன் கேட்டான். அதற்கு இவ்வாறு நாடியை சொரிந்து கொண்டு தலைவர் சற்று யோசித்து சொன்னார், ஒரு வழி இருக்கின்றது. சரி, நீ செய்த புண்ணியத்தை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்களில் ஒருவரை நீ பூலோகத்துக்கு சென்று சந்தித்து விட்டால் உனக்கு மீண்டும் இந்த சொர்க்கலோக வாசல் திறந்திருக்கும், உன்னை அழைத்து வருவோம். அடக்கடவுளே, நூத்து கணக்கான வருஷங்கள் போய் சொர்க்கத்துக்கு வந்தார்கள், இன்னும் யார் இருப்பார் என்று கவலையுடன் மன்னன் செய்வதறியாமல் பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்தவுடன் மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் இருந்த எந்த வித தடயங்களையும் மன்னனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாமே மாறி இருந்தது, தலைகளாக மாறி இருந்தது. சரி என்று எல்லா இடத்துக்கும் சென்று பார்த்த மன்னன் அவனால் எந்த இடத்தினையும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கடைசியில் ஆக அந்த இடங்களில் இருக்கின்ற ஒரு வயதானவரை தேடி கண்டுபிடித்து, ஐயா உங்களுக்கு இந்திரஜித்மன் என்கின்ற ஒரு மன்னனை பற்றி தெரியுமா? அப்படியே மிகவும் வயதான அந்த ஐயா அப்படியே கண்ணை பிதுக்கி மேலே பார்த்து விட்டு தலையை ஆட்டி சொன்னார், எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, பக்கத்திலே ஒரு வயோதிப ஆந்தை ஒன்று இருக்கின்றது, அந்த ஆந்தையிடம் போய் கேட்டால் சில வேளை அதற்கு தெரிந்திருக்கலாம். அங்கே ஆனால் பகலில் அது கண் மூடி தூங்கும், இரவில் மாத்திரம் அது விழித்திருக்கும், அந்த நேரத்தில் போ என்று அந்த வயோதிபர் ஒரு அறிவுரையை சொல்லி மன்னனை அனுப்பினார். என்ன செய்யலாம், பார்ப்போம், இரவைக்கு அந்த ஆந்தையினை போய் கேட்டு பார்ப்போம் என்று மன்னன் யோசித்தவனாய் இரவு நேரம் வந்ததும் ஆந்தையிடம் போய் கேட்டான், ஆந்தையாரே ஆந்தையாரே, இப்படி ஒரு ஆட்சி நடந்தது, இப்படி ஒரு மன்னன் இருந்தால் அவரை பற்றி உனக்கு தெரியுமா? நீதான் இந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு வயோதிப பறவையா இருக்கின்றது என்று கேட்டார். அந்த நேரத்தில் ஆந்தை முதுகு பக்கமாக தலையை திருப்பி கொண்டு இரையை தேடுவதற்கு தயாராக இருந்தது. அது இரையை கைவிட்டது. மன்னன் கேள்வி கேட்டதன் காரணமாக இரையினை பிடிப்பதற்கு தவறிவிட்டது. அந்த கோபத்தில்
மன்னனை பார்த்து, மன்னனாவது கிண்ணனாவது எனக்கு தெரியா, பக்கத்துல ஒரு வாயோதிவன் ஆறு இருக்கி, அதுல போய் கேளு, அது சொல்லும் அப்படி என்று கோபமாக சொல்லி மன்னனை விரட்டி வீட்டுக்கு அனுப்பியது. என்ன செய்யற, ஆந்தையும் கைவிட்டுட்டு நாரைகிட்ட போய் கேப்பம் என்று நடந்து போனார் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு. அந்த குளத்தில் நாரையாரே நாரையாரே, இப்படி ஒரு மன்னன் இருந்தான், இப்படி ஒரு ஆட்சி இருந்தது, நீ ஒரு வயோதிப நாரையாக நெடுங்காலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றாய் என்று சொன்னார்கள். உனக்கு இந்த மன்னனை தெரியுமா என்று கேட்க நாரை என்று தலையசைத்தது. மன்னனுக்கு நம்பிக்கை இன்னும் இன்னும் தளர்ந்து கொண்டே போனது. கண்டுபிடிக்க முடியாதே, சொர்க்கத்துக்கு போக முடியாதே, ஐயோ அழகாத வாழ்க்கையை வாழ்ந்தோமே, அந்த சொர்க்க வாசலினுடைய தலைவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி விட்டானே என்று கவலையோடு அந்த மன்னன் நினைத்து கொண்டு நாரையிடம் ஏதாவது ஒரு வழி சொல்லேன் நாரையாரே என்று அன்பாக கேட்டார். நாரை சற்று சிந்தித்துவிட்டு, பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கின்றது, அந்த ஏரியில் ஒரு ஆமை நெடுங்காலமாக வசித்து வருகின்றது, நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த ஆமையுடன் பேசினால் உனக்குரிய விடை கிடைக்கும் என்று சொன்னதும் ஓரளவு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பித்தது மன்னனுடைய மனசில். நாரையாருக்கு நன்றி சொல்லிவிட்டு மன்னன் கிளம்பி சென்றான். அங்கே அழகான ஒரு இடத்தை கண்டான், அழகான ஒரு ஏரி. அடப்பாவி, இந்த ஏரியை நம்ம செய்யவே இல்லையே, இந்த ஏரி மாதிரி நாங்கள் கட்டினதே இல்லையே, இது என்ன புதுசாக இருக்கின்றது இந்த நாட்டில் என்று வியப்பாக சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அங்கே இருக்கின்ற ஒரு ஆமையாரை கண்டு பேசினான். ஆமையாரே ஆமையாரே, நான் இவ்வாறு வயோதிபர்களிடம் இருந்து ஆந்தை நாரை எல்லா இடங்களும் கேட்டு கேட்டு வருகின்றேன், இதுவரை யாரும் எனக்கு நான் கேட்கின்ற பதிலை சொல்லவில்லை, ஆகவே நீ நெடுங்காலமாக இந்த இடத்தில் வாழ்ந்து வருகின்றாய், எனக்கு ஒரு பதில் சொல்லு என்று ஆமையாரை பார்த்து அந்த மன்னன் கேட்டான். நீ யார் என்று ஆமை கேட்டது. நான் தான் இந்திரஜித் மன்னன், இப்பொழுது சொர்க்கலோகத்திலிருந்து நேரடியாக வந்திருக்கின்றேன், இவ்வாறு ஒரு கட்டளை சொர்க்கலோகத்தினுடைய தலைவர் எனக்கு விதித்திருக்கின்றார், ஆகவே எனக்கு அதுக்குரிய பதில் வேணும். ஆமை சற்று யோசித்து விட்டு சொன்னது, ஆமாம் எனக்கு தெரியும், அந்த மன்னனால் தான் இந்த ஏரியில் நாங்கள் இதுவரையும் நானும் என்னோடு பல உயிர்களும் உனக்கு நன்றியோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று ஆனந்தமாக அந்த ஆமை சொன்னது. மன்னனுக்கும் மகிழ்ச்சி ஒரு மனதில் ஏற்பட்டது, ஆனாலும் ஒரு டவுட், அட இந்த ஏரியின மகட்டிலே கேட்டு பார்ப்போம். ஆமையிடம் கேட்டார், இந்த ஏரியை நான் கட்டி கொடுக்கலையே ஆமையாரே, அப்புறம் அப்படி. ஆமை கேட்டது, நீ உன்னுடைய தான தர்மங்கள் செய்யும் பொழுது பசுக்களை கொடுத்தாயா இல்லையா? ஆமாம் நிறைய பசுக்களை கொடுத்தேன். அந்த நேரத்தில் இதன் பக்கத்தில் ஒரு புல்வெளி இருக்கின்றது, அந்த புல்வெளியில் புல்லை உண்ட பின் பசுக்கள் எல்லாம் இங்கே சிறிய ஒரு குட்டை இருந்தது, அதில் தண்ணி குடிக்க வரும், தண்ணி குடிக்க வருகின்ற பொழுது அதனுடைய கால்களில் மண்கள் ஒட்டி ஒட்டி இடம்பெயர்ந்தன, நிறைய மாடுகள் வர வர கால்களில் இருந்த மண்களை எடுத்துக்கொண்டு வெளியிலே போகின்ற பொழுது இது பெரும் பள்ளமாக ஆக மாறியது, பெரும் ஒரு ஏரியாக மாறியது. அந்த ஏரியில் மழை காலத்தில் நிறைய நீர் தேங்க ஆரம்பித்தது, இந்த நீர் மூலமாக மக்கள் பயன்பெற ஆரம்பித்தனர், ஆகவே இந்த சிறு குட்டை நீ கொடுத்த பசுக்களால் பெரிய ஏரியாக மாறியது, அதனால் தான் இன்று நாங்கள் எல்லாம் இங்கு உயிர் வாழ்கின்றோம் என்று ஆமை சொன்னதும் மன்னனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவ்வாறு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது மன்னனை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு சொர்க்கத்துக்கு தூரத்தில் இருந்து விமானம் வருவதை மன்னன் அவதானித்தான். மன்னன் மகிழ்ச்சியுடன் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போனான். இதிலிருந்து ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளே நண்பர்களே, நாங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கொரோனா வைரஸ் பாதித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் அது பெரிய உதவியாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். பல பேர் அல்லல் உருகின்றார்கள், நாளாந்த
சீவியம் நடத்துகின்றவர்கள், நாளாந்த தொழில் புரிகின்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நிலையினை சிந்தித்து கூட பார்க்க முடியாத நிலையில் வீட்டில் முடங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அன்பு குழந்தைகளே, நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை இந்த ஊர்களுக்கு சென்று கொடுக்காவிட்டாலும் அயலில் உள்ளவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு செய்கின்ற பொழுது அது ஒரு நல்ல தர்மமாக இருக்கும் என்பதை இந்த கதை மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.